மரியாதைக்குரிய எங்கள் அன்பிற்குரிய கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி திருவுடையார், கரிசல் கோயில் கருணாநிதி, எங்கள் இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும், எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட குழுவின் சார்பிலே நன்றினை தெரிவித்துக் கொண்டு இசையரங்கு நிறைவு செய்கிறோம். இதோ கருத்தரங்கிற்காக மேடை காத்திருக்கிறது. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பில் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நூறாண்டு திராவிட இயக்கம் செய்ததும் செய்ய தவறியதும் என்ற தலைப்பில் சிந்தனை கருத்தரங்கம் இப்பொழுது தொடங்குகிறது. இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய தோழர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் கவிஞர் நந்தலாலா அவர்களை உங்களின் கரவொலிக்கு மத்தியில் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு நூறாண்டு திராவிட இயக்கம் சமூக விடுதலையில் செய்ததும் செய்ய தவறியதும் என்ற தலைப்பில் இங்கே ஒரு அற்புதமான கருத்துரை வழங்குவதற்காக வரவேற்றிருக்கிற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில கௌரவ தலைவர், மரியாதைக்குரிய தோழர் பேராசிரியர் அருணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நூறாண்டு திராவிட இயக்கம் மொழி குறித்து செய்ததும் செய்ய தவறியதும் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சு. வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நூறாண்டு திராவிட இயக்கம் பொருளாதாரத்துறையில் செய்ததும் செய்ய தவறியதும் என்ற தலைப்பில் இங்கே கருத்துரை வழங்க மரியாதைக்குரிய தோழர் திரைப்பட இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவரையும் சுருக்கமாக வரவேற்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஆர். ஈஸ்வரன் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட இயக்கம் தோன்றி நூறாண்டுகள் ஏறக்குறைய ஆகிவிட்டது என்று கருத்துரையாளர்கள் நிபுணர்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் இளைஞர்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னும் சில திராவிடர் முன்னேற்ற கழகங்கள், இப்படி ஏதாவது ஒரு வகையில் திராவிட இயக்கத்தில் இளைஞர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்கவில்லை. 45 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு இது குறித்து நிறைய மக்களை ஈர்த்திருக்கிற ஒரு இயக்கம், ஆட்சியில் இருக்கிற ஒரு இயக்கம், இருக்கிற இயக்கம் என்னென்ன செய்திருக்கிறது, என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அல்லது செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன என்பதை பற்றி ஒரு பரிசீலனை தேவைப்படுகிறது. ஒரு அந்த வகையில்தான் திருப்பூரில் முதல் முதலாக தொடங்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பெரியாரும் அண்ணாவும் சந்தித்த முதல் இடம் திருப்பூர் என்று திராவிட இயக்கத்துக்கு அடிக்கோள் காட்டிய விழா என்கிற கால்கோள் காட்டிய இடம் என்ற வகையில் திருப்பூரில் இப்படி ஒரு நாமும் ஒரு கால்கோள் விழா நடத்தலாம் என்று முடிவு செய்து இப்படி ஒரு விழாவை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விழாவில் பேசுவதற்கு இங்கே பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஆய்வாளர்கள், ஆய்வு செய்த நிபுணர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நிபுணர்கள் என்றுதான் நான் சொல்வேன். 200 ஆண்டு கால திராவிட சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஆய்வு செய்த அருணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதேபோல் நந்தலாலா அவர்கள்,
பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், சு வெங்கடேசன், ஆட்சி தமிழ் எழுதிய சு வெங்கடேசன் என்ற போன்ற பல்வேறு இதை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அத்தனை வரையும் நேரம் கருதி வருக வருக என்று வரவேற்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சி நண்பர்கள், பெரியவர்கள் இந்த உரை குறித்து பேச கேட்க வந்திருக்கிறார்கள். அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். காலமறிந்து ஒரு கருத்தரங்கத்திற்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் திருப்பூர் தோழர்கள் மிகச்சிறந்த வகையில் ஏற்பாடு செய்தமைக்காக தாமு இயக்க சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் சொல்லிக் கொள்கிறேன். திராவிட இயக்கம் செய்ததும் செய்ய தவறியதும் என்பது இக்கருத்தரங்கினுடைய பொது தலைப்பு. கருத்தரங்கில் உரையாற்ற மிகச்சிறந்த ஆய்வாளர்கள், சமூக அக்கறை நிறைந்த அறிஞர்கள் மேடையில் இருக்கிறார்கள். காலந்தோறும் பிராமணியம் என்ற நான் அறிந்த வகையில் இந்திய மொழிகளில் இவ்வளவு பரப்பளவு கொண்ட ஒரு ஆய்வினை வேறு எந்த மொழியிலும் வராத நிலையில் தமிழில் செய்த பேராசிரியர் அண்ணாவர்கள் மேடையில் இருக்கிறார். ஆட்சி மொழி குறித்தும் மொழி குறித்த ஒரு சரியான பார்வையை முன்வைத்து தொடர்ந்து ஆய்வு நடத்துகிற தாமுயேசவனுடைய மாநில பொதுச் செயலாளரும், தாமுயேச என்கிற வரம்பு தாண்டியும் மக்களால் ஏற்கப்படுகிற அன்பிற்குரிய தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் இந்த கருத்தரங்கில் பேச இருக்கிறார்கள். மிகச்சிறந்த உரையாளரும் சமூக அக்கறை நிறைந்த விஷயங்களை ஆவணப்படுத்துவதில் தனக்கென்று தனித்த இடத்தை பிடித்தவரும் மிகச்சிறந்த சிந்தனையாளருமாகிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். எதிரே கற்றுணர்ந்த பல்வேறு இயக்கம் சார்ந்த, திராவிட இயக்கம் சார்ந்த, மார்க்சி இயக்கம் சார்ந்த, அம்பேத்கர் இயக்கம் சார்ந்த பல்வேறு நண்பர்கள் எதிரே அமர்ந்திருக்கிறீர்கள். குறிப்பாக ஐயா அதியமானவர்கள் பார்வையாளராக வந்து எதிரே அமர்ந்திருப்பதை நான் மிகுந்த பெருமையுடைய ஒன்றாகவே கருதுகிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, திராவிட இயக்கம் என்பது தமிழ்நாட்டில் பூத்து செழித்த ஒரு இயக்கம் என்றாலும் கூட இந்திய அரசியல் பரப்பில் தனித்த தாக்கங்களை ஏற்படுத்திய ஒரு அமைப்பு. இது ஒரு வகையில் திருப்பூரில் இந்த கருத்தரங்கு நடப்பது சால பொருத்தம் என்பதை தோழர் ஈஸ்வரன் அழகாக சொன்னார். அண்ணா பெரியார் சந்தித்த பூமி இந்த திருப்பூர் மண்தான். இங்கு சந்தித்த பிறகுதான் அண்ணாவை தன்னோடு பணி செய்ய பெரியார் அழைக்கிறார். குடியரசு பத்திரிகையில் வேலை செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைக்கும்போது அண்ணாவின் மொழிபெயர்ப்பும் அண்ணாவின் ஆங்கில புலவையும் பெரியாரை ஈர்க்க, அதற்கு முன்பே அண்ணா திராவிட மாணவர் சங்கங்களில் சேர்ந்து பணியாற்றிய விதமெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெரியார் அண்ணாவை என்னோட வேலை செய்வரியா என்று கேட்கிறார். அண்ணா வருகிறேன் என சொன்னார். 30 ரூபா சம்பளம் தார் என்னார் பெரியார். அண்ணா சரி அப்படின்னார். 12 ரூபாயை சாப்பாடுக்கு பிடிச்சிக்குவேன்னார். அதான் பெரியார், 12 ரூபா சாப்பாடுக்கு பிடிச்சிக்குவேன் அப்படின்னார். அதுக்கு அண்ணா சரின்னார். ஒரு சில நாள் கழித்து தமிழகத்தின் மிக பெரிய தனவந்தில் ஒருவராகிய ஒரு மில் அதிபராக பல்கலைக்கழகங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் அண்ணாவின் ஆற்றல் கண்டு, நான் உனக்கு 300 ரூபா சம்பளம் தரேன், எனக்கு செக்ரட்டரியாக வந்துறியா என்று கேட்டார். இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அண்ணாவுக்கு 2 ஆஃபர், ஒன்று 30 ரூபா, இன்னொன்று 300 ரூபா. 2 ஆஃபர், அந்த ஆஃபரில் வித்தியாசம் 270 ரூபா. அன்னைக்கு 270, இன்றைக்கி 2 லட்சம் ரூபா. அண்ணா 300 ரூபாய் ஆஃபரை ஒதுக்கிவிட்டு 30 ரூபாய்க்கு பயணப்பட்டார். அப்படி பயணப்பட்டதால் தான் எனக்கு பணம் வேண்டாம், கொள்கை போதும் என்ற அண்ணா அப்படி பயணப்பட்டதால் தான் அவர் செத்த ஊர்வலம் போனபோது 35 லட்சம் மக்கள் அவரோடு பயணப்பட்டார்கள் என்பதையும் இந்த தேசம் சந்தித்தது. ஒரு சிறந்த இயக்கம் அது. உங்களுக்கு தெரிந்த செய்திதான்,
1927 காந்தி வருகிறார் தமிழ்நாட்டுக்கு, சீனிவாச ஐயங்கார் வீட்டுக்கு. அப்போது தமிழ்நாட்டில் பிராமணர்லா வர இயக்கம் மேல் நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற காலச்சூழல். ஈவே ராமசாமி நாயக்கர் இதில் நீங்கள் தலையிடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நானும் கவனிக்கிறேன், இப்போதெல்லாம் தமிழ்நாட்டு பிராமணர்கள் சற்று முற்போக்காக மாறியிருக்கிறார்கள் என்று காந்தி பேசுகிறார். காந்தி சொல்ல சொல்ல அவர்கள் எப்படி முற்போக்காக மாறினார்கள் என்று கேட்கிறார்கள். நான் முன்னாடியெல்லாம் வந்தேன்னா சீனிவாசய்யங்கார் வீட்டில் என்னை தாழ்வாரத்திலே உட்கார சொல்லுவாங்க. யாருக்கு? காந்தியையே. தாழ்வாரத்தில் உட்காரச்சோம் சோறு காந்திக்கு. தேசப்பிதாவுக்கு அங்கே தானே நமக்கு எங்கேயும் யோசிப்பார். தாழ்வாரத்தில் உட்காரச்சோம் சோறு போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பரவாயில்ல, என் மனைவியே கூட அடுப்பங்கிற வரைக்கும் போகிறாங்க. பிராமணர்கள் முற்போக்காக மாறிவிட்டார்கள் என்று காந்தி பேசுகிறார். அப்போது பெரியார் சிரிக்கிறார். 1923 இவர் வந்தபோது தாழ்வாரத்தோடு அமர்ந்திருந்தார். நாங்கள் 1925 போராடிய தொடங்கியதன் விளைவு 1927 இவருக்கு உள்ளே சோறு கிடைக்கிறது என்று பெரியார் பேசினார். நண்பர்களே, பெரியாரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் இவ்வளவு பிராமண துவேஷத்தோடு பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏன் உங்களிடையே இவ்வளவு பிராமண துவேஷம், ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? அதான் அர்த்தம், துவேஷம்னா அந்த அர்த்தம் தான் அர்த்தம். ஏன்னு கேட்டாங்க. பெரியார் சொன்னால், இது ஏன்டா இவ்வளோ கோச்சுக்கிறேன், கொசு கடிக்குது, கொசு கடிக்குதுன்னு சொல்லி கொசுவிலே கடிக்கிட்டு படுத்துக்கிறேன். இது எவனும் கொசு துவேஷம்னு சொல்கிறது இல்லையே. அதுபோல் என்னை எது ஒன்று தொந்தரவு செய்கிறதோ அதை எதிர்த்து போராடும் என்னுடைய வேலை என்று பெரியார் பேசினார். திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி என்பது சாதாரணமானதல்ல என் பார்வையில். 1800 ஆண்டுகள், அதாவது 18 நூற்றாண்டு வரையின் பொருள், 1800 ஆண்டுகள் இந்த நாட்டில் பிறந்த உயர் சாதியில் பிறந்த பிராமணர்கள் பிரிவிலேஜ்டு சிட்டிசனாகத்தான் இருந்தார்கள், முன்னுரிமை பெற்ற குடிமக்களாக இருந்தார்கள். ஒரு சாதியில் பிறந்ததன் காரணமாகவே அவர்கள் கிடைத்த இடம் என்பது இந்த இந்திய சமூகத்தில் மிக உயர்ந்த இடம், எந்த கேள்விக்கு உட்படாத இடம். அந்த இடத்தை கேள்விக்குள்ளாக்கியதில் 1800 ஆண்டுகள் குறிப்பிட்ட சாதியில் பிறந்தவர்கள் அடைந்திருந்த உயர் குடிமக்கள் என்கிற இடத்தை கேள்விக்குள்ளாக்கிய மிகப்பெரிய இயக்கம் இந்தியாவில் திராவிட இயக்கம்தான் என்கிற புரிதலோடு இந்த கருத்தரங்கை தொடங்கி வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த கேள்விக்கு உட்படுத்துதல் என்பது கற்பனை செய்ய முடியாத காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இன்றைக்கி 460 பேர் ஓப்பன் கோட்டாவில் போகிறான் தமிழ்நாட்டில். ஓப்பன் கோட்டாவில் 460 போகிறதுல பிசி எம்பிசி எஸ்சி பயனில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 460 340 பேர் ஓசி கோட்டாவில் போய் உட்காறான். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லாம் சேர்ந்து. ஆனால் காலம் எப்படி இருந்தது என்றால், 1951 முதல் சட்ட திருத்தம் வருகிறது. இந்தியாவை தமிழ்நாடு நோக்கி பார்க்க வைத்த காலம் அது. 1951 மாமைத் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சு இன்றும் குறிப்புகளாக இருக்கிறது. 1951 பெரிய சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல்? 1951 சிக்கல் என்பது இவர் ஒன்றும் அல்ல. அதுவரையில் நீதி கட்சியினுடைய ஆட்சியில் 1921 இருந்து கம்யூனல் ஜிஓ நடைமுறைக்கு வந்து, 1921 நான் சொல்கிறேன், 47 சுதந்திரம், கம்யூனல் ஜிஓ என்கிற வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம் அமலுக்கு வருகிறது. அந்த ஜிஓ என்ன சொன்னிச்சு? முதலில் ஒரு சர்வே எடுத்துச்சு நீதி கட்சி. என்ன சர்வேன்னா, அரசு பணிகளில் எந்தெந்த சாதியை சேர்ந்தவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை சர்வே பண்ணுங்க என்று சர்வே எடுத்தார்கள். சர்வேயில் சில திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. ஏறக்குறைய நீதித்துறையிலும் வருவாய்த்துறையிலும் 78% இடங்களை உயர்சாதிக்காரர்கள் ஆக்கிரமித்திருந்தார்கள். இது எப்படி சரி செய்வது என்று நீதி கட்சி யோசித்தது. அவர்கள் அப்போதான் ஜிஓ போட்டான். என்ன ஜிஓன்னா, தமிழ்நாட்டில், அது அப்போ இருக்கிற சென்னை மாகாணம், சென்னை மாகாணத்தில் எந்தெந்த ஜாதியார் என்ன பேர் இருக்கிறார்களோ அதற்கேற்ப வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தருவது. அது மட்டுமல்ல, இத்தனை காலங்களில் அடைந்திருக்க வேண்டிய பேக்லாக் இருக்குல்ல, அதையும் தீர்ப்பது என்று முடிவுக்கு போகிறார்கள். இந்த அடிப்படையில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. நேரம் குறித்து சொல்கிறேன், இதை அந்தந்த மாவட்ட அளவில் விட்டுவிட்டால் அங்கிருக்கிற உயர் சாதிக்கால் வேலைவாய்ப்பு இல்லாமல் செய்வார் புரிதலோடு இதை சரி செய்வதற்காக ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறாள். அதுதான் பிறகு டிஎன்பிஎஸ்சியாக உருவாகிறது.
இப்படி ஒரு மாநில சர்க்கார் அரசு தன் நாட்டு மக்களில் அவரவர் பிறந்த சாதியின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை தருவதற்கான ஒரு அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு அமைப்பை தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக உருவாக்கினார்கள் என்பதும் நீதி கட்சியினுடைய தனிச்சிறப்பு. உருவாக்குறாங்க இதெல்லாம் 47 வரைக்கும் சரி. 40 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியல் சட்டம் எழுதப்படுகிறது. இந்த அரசியல் சட்டத்தை மேற்கோள் காட்டி சண்முகம் துரைசாமி, செண்பகம் துரைசாமி என்கிற ஒரு பெண் சேலத்தைச் சேர்ந்தவர் நீதிமன்றம் போகிறார், சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகிறார். இப்போ ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கல விஜயன் பேரால, அதுபோல் இப்போ என்ன முறையிடுறாருன்னா கோர்ட்டில் ஒரு, நான் முற்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவள், பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவள், தகுதியின் அடிப்படையில் எனக்கு கிடைத்திருக்க வேண்டிய படிப்பு கிடைக்காமல் போய்விட்டது, அதற்கு காரணம் நீதி கட்சி கொண்டு வந்த கம்யூனல் ஜிஓ தான், இந்திய அரசு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த சட்டத்தின் அடிப்படையில் எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் வழங்கப்படாமல் போய்விட்டது, எனக்கு நீதி வழங்குங்கள் என கேட்டு அந்த பெண்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் போகிறாங்க. நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு சொன்னது, இந்திய அரசியல் சட்டப்படி அந்த பெண் கேட்பது நியாயம், எனவே கம்யூனல் ஜிஓ செல்லாது என சொல்லி. 1920-37 வரை நீதி கட்சியின் ஆட்சி இருந்ததாக படிக்கிறோம். ஒரு கம்யூனல் ஜிஓ முதல் முறையாக இந்த நாட்டு நீதிமன்றத்தால் தூக்கி எறியப்பட்டவுடன் நண்பர்களே சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகிறாங்க. அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் விசாரணை பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஹைகோர்ட் சொன்னதான் சரி என்று சொல்கிறது. இந்த நீதிமன்ற விசாரணையில் இருந்தபோது தான் உண்மை வெளியே வந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து ட்ரையலில் இருக்கும்போது என்ன உண்மை வெளியில் வருதுன்னா, இந்த செண்பகம் துரைசாமி என்கிற பெண் மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கே விண்ணப்பிக்கவில்லை என்கிற உண்மை வெளியே வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த பெண் எழுத்துப்பூர்வமாக எந்த மனுவையும் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யவில்லை என்றும் வருகிறது. இதுவெல்லாம் செய்தி அல்ல. இந்த பெண்ணுக்காக யார் ஆஜரானா, இந்திய அரசியல் வரைவு குழுவில் அம்பேத்கரோடு பணி செய்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அதாவது நீதி இந்திய அரசியல் சட்டத்தின் டிராப்டிங் கமிட்டியில் இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ரெட்டி ஐயா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இந்த செண்பகம் துரைசாமிக்காக வழக்காடுவதற்கு கோர்ட் வரார். அவர் வரைந்த சட்டத்தை அவரே எதிர்த்து வழக்காட கோர்ட்டுக்கு வந்து இந்த பெண்ணுக்காக அவர் தான் ஆஜராகிறார். ஆஜராகி கோர்ட்டில் பேசுகிறார். பெரியார் இக்கிளர்ச்சியை துவங்குகிறார். நேரமில்லை, பெரியார் கிளர்ச்சியை துவங்குகிறார். கிளர்ச்சி வேகமாக பரவுகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கருப்பு கொடி என்கிற இயக்கம் ஆரம்பிக்கிறது. பட்டேல் ஏன் எனக்கு கருப்பு கொடி என்றெல்லாம் கேட்கிறார். பிறகு விளக்கப்படுகிறது. நேரு உடனடியாக ராஜாஜி காமராஜரை கூப்பிட்டு கேட்கிறார், என்ன காமராஜ், கம்யூனல் ஜிஓ சரின்னு தமிழ்நாடு போராடுதாமே, என்ன செய்யறது என்று கேட்கிறார். காமராஜ் அவர் போராட்டம் சரி, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்த வெளியே சொல்லிக்கொள்ளாத பெரியாரின் தொண்டன் காமராஜ் என்பது. ஆமாம், காமராஜ் சொல்கிறார். உடனே நேருக்கு ஒரு சந்தேகம் வருது, உங்கள் கைதட்டல் மாதிரி ஒரு சந்தேகம் அது. ராஜாஜியை கிராஸ் செக் பண்ணுறார். கரெக்ட் தானே கிராஸ் செக் பண்ணுறது? ராஜாஜியை கிராஸ் செக் பண்ணுறார். என்ன காமராஜ் சொல்றது உண்மையா என கேட்டு ராஜாஜி உண்மையை சொல்கிறார். நீங்கள் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறையை தராவிட்டால் தமிழ்நாடு மிகப்பெரிய கொந்தளிப்பை சந்திக்கும் என ராஜாஜியும் சொல்ல, பாராளுமன்றத்தில் நேரு ஒப்புக்கொள்ளும் போது, நண்பர்களே, மாமேரி அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் எந்த சட்டப்படி நீதிமன்றங்கள் தவறென சொன்னதோ அந்த சட்டங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டது, அதிலும் குறிப்பாக இனத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால் மட்டும் என்கிற, மட்டும் ஒன்லி என்கிற வார்த்தையை கை கொண்டு மாமேதி அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை மிக தீவிரமாக பாராளுமன்றத்தில் விளக்க, முதல் முறையாக இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்படுவதற்கு திராவிட பேரியக்கங்கள் தான் காரணமாக இருந்தது என்பது வரலாற்றின் உண்மை. இப்படிப்பட்ட இந்த இயக்கங்கள் ஏன் என்று செய்ததும் செய்ய தவறியதும் என்று தலைப்பிலிருந்து பேசுகிறோம் என்றால், தமிழ்நாடு முற்போக்கெடுத்தால் கலைஞர் சங்கத்திற்கு திராவிட இயக்கத்திலும் மிகப்பெரிய மரியாதை உண்டு. அந்த இயக்கம் எழுப்பிய சமூக மாற்றங்கள் ஒன்றும் சாதாரணமானதல்ல.
நீங்கள் ஆழமாக யோசித்தால் 51 சட்டம் திருத்தப்பட்டு விடுகிறது. சட்டம் என்ன திருத்தப்படுகிறது? அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம் வேலைவாய்ப்பை பொறுத்த அளவில். அதானே 69ங்கிறதெல்லாம். ஆனால் என்ன நுட்பம் பாருங்கள், சட்டம் திருத்தப்பட்ட பிறகு இரண்டாவது முறையாக ராஜாஜி முதலமைச்சராக 57 ராஜாஜி 57 முதலமைச்சரான பிறகு அவர் கொண்டு வந்த முதல் திருத்தம், கொண்டு வந்த முயல் முயற்சி 52 அவர் செய்த முதல் முயற்சி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தது. நீ இப்போ யோசிங்க, சட்டத்தில் 51 கொண்டு வந்தான், என்னென்னு அந்தந்த சாதியின் அடிப்படையில் தரலாம் என்று. இவர் என்ன முயற்சி பண்ணுறாரு போனால், சட்டப்படி ஒன்றும் பண்ண முடியாது இப்போ. ஆனால் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து விட்டால் என்ன நிகழும், என்ன நிகழும், அந்தந்த ஜாதிக்கார் அந்தந்த வேலையை பார்ப்பான். அப்போது அந்தந்த ஜாதி அந்தந்த வேலையை பார்ப்பது தான் இந்து தர்மம். இந்த இடஒதுக்கீடு செய்த மிகப்பெரிய அடியே இப்படி இந்திய சமூகத்தில் அவனவன் பிறந்த சாதியில் பிறந்த வேலையை பார்ப்பதிலிருந்து மாற்றுவது தான் ரிசர்வேஷன் தந்த மிகப்பெரிய பலன். இந்த பலனை எப்படி காலி செய்வது என்று யோசித்த ராஜகோபாலாச்சாரியார் முதல் முறையாக குலக்கல்வியை கொண்டு வருகிறார். அதை எதிர்த்து காங்கிரஸுக்குள் மிகப்பெரிய கலகம் வருகிறது. பிறகு காமராஜர் முதலமைச்சராக, அதெல்லாம் வரலாறு. நீங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே வந்தால் நீங்கள் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு என்பதை எப்படி பார்க்கலாம் என்ற பார்வையில் இன்னும் கூட சில பேர் கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் சரிங்க, கருத்தரம் நல்ல கருத்தரகம் தான், அதெல்லாம் பழைய விஷயம் தானே சார். நீதி கட்சி இருக்குது, திராவிட இயக்கம் இருந்துச்சு, பார்ப்பனியம் இருந்துச்சு, எல்லாம் சரி. இன்றைக்கி என்ன இப்போ வெங்கே பிராமணி தான் இருக்குதா? இதை பற்றி ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசணும் சிலர் கேட்கலாம். என் பார்வையில் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்ப்பனியம் இருக்குது, எப்படி இருக்குது இப்போ? சாதாரண யோசிச்சு பாருங்கள், சமையல் குறிப்பு எல்லா டிவிலையும் வருது. நான் தெரியாமல் இருக்கிறவங்கள தமிழ்நாட்டில் மாமிசமும் சாப்பிட்றவன் நிறைய பேர் இருக்கானா, வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்றவன் நிறைய பேர் இருக்கானா? மாமிசமும் நான் சொல்கிறேன், மாமிசம் தனியாக இல்லை, மாமிசமும் சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கானா அல்லது காய்கறிகள் மட்டும் சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு சிற்றறிவு கெட்டிய வகையில் சொல்லுவாங்க இல்லை, மாமிசம் சாப்பிட்றதா நிறைய பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் எந்த தொலைக்காட்சியாவது சமையல் குறிப்பில் மீன் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லித்தராங்களா? அதையே தாமோதரம் கிண்டினாலும் சைவ சமையல் தான் சொல்லித்தரான், மெனுராணி வந்தாலும் சைவ சமையல் தான் சொல்லுது. ஏன்னா இந்த நாட்டு பொதுவான புத்தியில் காய்கறி சமைக்கிற சைவ உணவு தான் மேலானது என்று யார் சொன்னது என்று யோசித்து பாருங்கள். இது என்ன வேணும் யோசிக்கலாம். நான் என் மேடைகளில் சொல்லுதுண்டு, இது தொடர்ந்து நிலைக்கிறது என்பதற்கு ஆயிரம் வேலைகள் சொல்லலாம். கிரிக்கெட் இருக்கு எந்த விளையாட்டை விட அந்த விளையாட்டை தான் தூக்கி பிடிக்கிறான். ஆமாம், நாம் ஒலிம்பிக்கில் காணா போனதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம், விடுங்க. ஏன் கிரிக்கெட்டை மட்டும் ஷோ அப்படியே கரஸ்பாண்டன்ஸ் நடத்தினார் துக்குளக்கில்? கிரிக்கெட்னா என்ன, எப்படி நடத்துறது, போக்குவரத்துன்னு ஷோ வந்து தொடர்கட்டு எழுதினார் ஞாபகம் இன்னைக்கு 80களில். இன்றைக்கும் இந்து பத்திரிகையில் கிரிக்கெட்டுக்கு தர விளம்பரம் முக்கியத்துவம் வேறு எதுக்கும் இல்லை. என்ன காரணம், ஏன் கிரிக்கெட்டை கட்டிக்கொண்டு அழுகிறது இந்தியா? ஒரு உயர் சாதியின் மனோபாவத்தின் வெளிப்பாடாக இல்லையா வச்சு பாருங்கள். ஏன்னா கிரிக்கெட்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 11 பேர் விளையாண்டாலும் எவனும் தொட தேவையில்லாமல் தனித்தேனாக என்று விளையாடுகிற விளையாட்டு கிரிக்கெட் மட்டும்தான். யோசிங்க, எல்லாம் தனித்தேனே நிற்பான், யார் யாரையும் தொட தேவையில்லை. 5 நாள் சரி, 1 நாள் சரி, எவனும் தொட வேண்டாம். அது மட்டும் இல்லை, இப்போ எல்லாரும் தொடுவதற்கான ஒரே விஷயம் பந்து மட்டும்தான். அதனால் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா பந்து வந்தவொடனே பின்னாடி தொடச்சிடுவாங்க இல்லை, தொடச்சிடுவான். ஆமாம், இப்போ எல்லோரும் போடுற பந்து ஒருத்தன் தான் பிடிக்கணும், அவன் தான் விக்கெட் கீப்பர், கரெக்டாக கலையில் க்ளவுஸ் மாட்டிருப்பான். இப்போ என்ன பொருள்னா, ஏதோ இதுவெல்லாம் மறைந்து விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டாம். யோசிச்சு பாருங்களேன், சார் சார் எங்கே உத்தியோகம் பார்க்குறார் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கலாம். ஒருத்தன் இருக்கிறார், சார் எங்கே உத்தியோகம் பார்க்குறார் அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில், பேங்கில், எல்ஐசிலன்னு சொல்லுவார். இப்போ உத்தியோகம்னா சமஸ்கிருதத்தில் வேலைன்னு தான் அர்த்தம், உத்தியோகம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் வேலைன்னு அர்த்தம். தம்பி எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னா சைக்கிள் கடையிலன்னு சொல்லுவான். யாராவது சைக்கிள் கடையில் வேலை பார்க்குறவனே இவர் சைக்கிள் கடையில் உத்தியோகம் பார்க்குறான்னு சொல்கிறானா? ஏன் சொல்கிறது இல்லை, யோசிக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் சார் எங்கே வேலை பார்க்குறாரு, இவர் கார் ஓட்டுற டிரைவராக இருக்காருமா, இவர் கார் டிரைவராக உத்தியோகம் பார்க்குறார் அப்படின்னு சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டான். ஏன்னா இப்படி உத்தியோகம் பார்க்கறதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அரசு வேலையில் இருந்தவர்கள், அதான் முக்கியம். அப்போது இந்த சிந்தனை படிமங்களை உடைத்ததில் மிகப்பெரிய பங்கு திராவிட இயக்கத்தில் இருக்கிறது. 3 அருமையான தலங்களில் பேச இருக்கிறார்கள் அறிவிப்புக்குரிய அறிஞர்கள், பொருளாதாரம் பேசுவதற்கு கிருஷ்ணகுமாரும்,
மொழி என்று பேசுவதற்கு வெங்கடேசனும், சமூகம் என்று பேசுவதற்கு அருணனும் இங்கே வந்திருக்கிறார்கள். நான் இதை இப்படி தொடங்கி வைப்பது என்ன நினைக்கிறேன் என்றால், நண்பர்களே, ஒன்றும் இந்திய சமூகத்தின் சாதி என்பது சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. இந்த இயக்கங்கள் தோன்றி 100 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த தலைப்பு மிகச் சரியான தலைப்பு. இது செய்ததும் நான் பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் இப்போது செய்ய முடியாததும் அல்லது செய்ய தவறியதும், அதான் முக்கியம். செய்ய முடியாதது வேறு.